10 பில்லியன் ரூபாய் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் மக்கள் வங்கியிடம் வினவியுள்ளது. மக்கள் வங்கியின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் ஒருவருக்கு சொந்தமான நிறுவனத்திற்கு 10 பில்லியன் ரூபாய் கடன் வழங்கப்பட்டமை தொடர்பில் தற்போது அதிகளவில் பேசப்படுகின்றது. மக்கள் வங்கியின் பணிப்பாளர் ஒருவருக்கு சொந்தமான நிறுவனத்துக்கு 10 பில்லியன் ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய பத்திரிகை கடந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தி வெளியிட்டிருந்தது. வங்கியின் பணிப்பாளர் சபை உறுப்பினரான ஜஹான் அமரதுங்க நிறைவேற்று உபத்தலைவர் பதவி வகிக்கும் எம்டிடி வாகஸ் நிறுவனத்துக்கு வங்கியின் கடன் குழு அனுமதியுடன் குறித்த கடன் தொகை வழங்கப்பட்டமை நியூஸ் பஸ்ட் ஆராய்ந்த போது உறுதி செய்யப்பட்டது. கடன் தொகை ஒன்றை வழங்கும் போது வங்கி வாடிக்கையாளரின் சொத்துக்கள் கடனை மீளச் செலுத்துவதற்கு அவரிடம் உள்ள இயலமை, அவருக்கு இந்த கடனுக்காக வழங்கக்கூடிய பணியங்கள் ஆகிய விடயங்களை கவனத்தில் கொண்டே வங்கி கடன் வழங்கும் நடைமுறையை பின்பற்ற வேண்டும். இந்த நடைமுறைக்கு அமைய பணிப்பாளராக இருந்தாலும் கடனை வழங்க வேண்டும். பணிப்பாளருக்கான கடனை வழங்கும் போது கடன் தொகையை பணிப்பாளர் சபை அனுமதிக்கும் என்பதால் விசேடமாக பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளும் உள்ளன. அந்த நடைமுறை உரிய முறையில் பின்பற்றப்பட்டதா என்பதை நாம் ஆராய்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்துமாறு கூறி நாம் மக்கள் வங்கியின் நிர்வாகத்திற்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளோம். இந்த விடயத்தை தெளிவுபடுத்தும் வகையில் மக்கள் வங்கியின் தலைவர் ஹேமசிறி பெர்னாண்டோ இன்று பிற்பகல் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். எம்டிடி வாகஸ் நிறுவனம் 2004 முதல் மக்கள் வங்கியுடன் நம்பகத்தன்மையுடன் கொடுக்கல் வாங்கல் செய்துள்ளதாகவும், அவ்வப்போது நிதி வசதிகளை பெற்று உரிய முறையில் வேலை செலுத்தியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடன் வழங்கும் போது பின்பற்ற வேண்டிய இலங்கை மத்திய வங்கியின் விதிமுறைகளை முறையாக பின்பற்றி குறித்த நிறுவனத்துக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் வங்கியின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வங்கியின் பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் மூவர் மற்றும் கடன் பிரிவின் சிரிஷ்ட அதிகாரிகளை உள்ளடக்கிய பணிப்பாளர் சபை கடன் குழுவின் பரிந்துரையின் பேரில் பணிப்பாளர் சபை வழங்கிய அனுமதியுடன் இந்த கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவரது அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மத்திய வங்கி விதித்துள்ள அனைத்து விதிமுறைகளும் நிறைவேற்றப்பட்டமை உறுதி செய்யப்பட்டதன் பின்னரே பணிப்பாளர் சபை அனுமதியை வழங்கியதாகவும் மக்கள் வங்கியின் தலைவர் ஹேமசிறி பெர்னாண்டோ கூறியுள்ளார். கடன் வழங்கும் போது உரிய நடைமுறையை தவிர வேறு எந்த ஒரு தனிநபர் அல்லது நிறுவனத்தின் பரிந்துரைகளையோ அழுத்தத்தையோ மத்திய வங்கி கவனத்திற்கொள்ளாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை கடந்த ஜூலை 29 எம்டிடி வாகஸ் நிறுவனம் பெற்றுக்கொண்ட 1 பில்லியன் ரூபாய் கடன் செயற்பாடற்ற கடன் தொகையாக மாற்றப்பட்டுள்ளமை குறித்து தகவல் கிடைத்துள்ளதாக மக்கள் வங்கியின் முன்னாள் தலைவர் ருசிருபால தென்னகோன் தெரிவிக்கின்றார். மக்கள் வங்கி 500 பில்லியன் ரூபாவை எம்டிடி வாகஸ் நிறுவனத்தின் 9.75% வட்டியில் முதலீடு செய்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இது மிகவும் குறைந்த வட்டி வீதம் எனவும், அரசு வங்கி ஒன்று இத்தகைய குறைந்த வட்டி வீதத்தில் முதலீடு செய்தமை சந்தேகத்துக்குரியது எனவும் ருசிருபால தென்னகோன் தெரிவிக்கின்றார். 2015 டிசம்பர் 31 போது எம்டிடி வாகஸ் நிறுவனத்தின் 4வது மிகப்பெரிய பங்குதாரராக மக்கள் வங்கி அமைந்திருந்தது. பிரதமருக்கு நெருக்கமான நிரஞ்சன் தேவாதித்ய இந்த நிறுவனத்தின் சுயாதீன நிறைவேற்று தரமற்ற பணிப்பாளராக பதவி வகிக்கின்றார். பீப்பிள்ஸ் பேங்க்ல நடந்தே பிரச்சனையை பாருங்க. 12 பில்லியன் சல்லி எடுக்கப்பட்டு ஜஹான் அமரதுங்க என்று ஒரு கம்பெனியால சென்ட்ரல் பேங்க் பான்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ஆல அதை கிளியர் பண்ணி அப் டு 70% அப்ரூவ் பண்ணிருக்கீங்க. மத்த 30% அவர் கோ லெட்டர் கொடுத்துக்காரு. அவரும் போர்டில் கண்டினியூஸா இருந்தாரு. அந்த போர்டால அவருக்கு டைம் சல்லி கொடுத்துருக்கி. இப்ப தான் அந்த அக்கவுண்ட் ஸ்டக் ஆகி இந்த அக்கவுண்ட் ஸ்டக் ஆகி என்ன சரி ப்ராப்ளம் உண்டு ஆவினா யார பாதிக்கும்? இலங்கை வங்கி மக்களுடைய காசு மக்களை தான் பாதிக்கும். இதை பின்னங்க யார் இருக்கிறான்? யாருடைய கூட்டாளி இவர்? மலிக் சமரவிக்ரம கூட்டாளி. அப்ப இவரை பாதுகாக்கிற யார்? இந்த அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர் பாதுகாக்கிறாரு. எங்கெங்கெல்லாம் ஃப்ராட் நடக்குதோ, எங்கெங்கெல்லாம் மஹிந்த ராஜபக்சே ஆட்கள் தொடர்ந்து வந்து வியாபாரம் பண்ண தூங்குறாங்களோ அந்த எல்லா டீல்லையும் மலிக் சமரவிக்ரமே இருக்கிறார். இது ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற அமைச்சர்மாரும் விலங்கு எடுக்கணும் என்று சொன்னா நாளுக்கு நாள் ஐக்கிய தேசிய கட்சியுடைய பேர் மோசமாக கொண்டு போறதுக்கு ஒரே காரணம் வேற யாரும் இல்லை, மலிக் சமரவிக்ரம் என்று நல்லா விளங்குது. ஒரு பேங்க்ல போர்டில் இருக்கிற ஒரு நபர் அந்த பேங்க்லேயே அவர் கடன் எடுக்க இயலுமா என்று, இஸ் இட் மொரலி ரைட், எத்திக்கலி ரைட் என்ற க்வெஸ்சன் மட்டும்தான் எனக்கு இருக்கு. மத்திய வங்கியில் மோசடி இடம்பெற்ற விதம் உங்களுக்கு நினைவில் உள்ளதா?
மாமனார் மத்திய வங்கியில் இருந்து கொண்டு மருமகனுக்கு சாதகமான வகையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொதுமக்களின் பில்லியன் கணக்கான பணத்தை இழக்க செய்தவை தற்போது நிரூபணமாகியுள்ளது. அரசு வங்கியின் பணிப்பாளராக இருந்து கொண்டு தாம் சேவையாற்றிய நிறுவனத்துக்கு கடனை அனுமதித்தவை ஆர்வம் சார்ந்த முரண்பாடாக அமையும் அல்லவா? 10 பில்லியன் ரூபாய் எனும் மிகப்பெரிய கடன் தொகையை வழங்கும் போது வங்கிக்குள்ள பாதுகாப்பு என்ற மக்களின் பணத்தை கொண்டு முன்னெடுக்கப்படுகின்ற இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் விழிப்புடன் மேலும் பல தகவல்களை எதிர்பாருங்கள்.